ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் போண்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோதுமை மாவில் பண்ணுறது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளக்குறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் வந்து ஒரு 5 லிருந்து 6 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி நல்லா வந்துருச்சு, வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் நல்லா ஆறி வரணும். ஆறட்டும் கொஞ்சம். ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா கட்டிங்க எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு 4 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டால் மெதுவாக அந்த மாதிரி கீழே விழுகணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம பார்க்கலாம். போட்டோன்னே கொஞ்சம் மேலே எழும்பி வரணும். நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி மாவை கிள்ளி போடுங்க. நம்ம கரண்டியில் போடுறதுனால ஷேப் வந்து அழகாக இந்த மாதிரி உருண்டையாக வரும். அதுக்காக நீங்கள் அப்படி இல்லாட்டினா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடலாம். இது அழகாக நல்லா புஸ்ஸுன்னு ரொம்ப சூப்பராக வரும். இந்த போண்டா சாப்பிடவும் நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே தெளித்து தெளித்து வேக விடுங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு பொறிச்சு விடுங்க. இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இதை நம்ம எண்ணெயிலேருந்து ஒரு சன்னி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த இடம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம மொத்தமாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையாவே நம்ம செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த இடம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு ஒரு 50 போண்டா அளவுக்கு வந்துச்சு. நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சுருக்கிறதுனால இப்போ போண்டா வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளே எப்படி நல்லா வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.